வாடகை. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கிராண்டி ரீமேக்கில் டோர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கார் எஸ்கேப் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ நம்ம டோர் எஸ்கேப் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணலன்னா ஒரு லைக், அப்புறம் வந்து ஒரு ஷேர், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, Let's get into the gameplay video. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கிராணி வீட்டுக்கு போவோங்க. என்னன்னு தெரில, இந்த கட்சினை மட்டும் ஸ்கிப் பண்ணவே முடியல. ஸோ இதை ஆடினா தான்டா உன கேமுக்குள்ளே விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இதை ஆட விட்றாங்க. சரி, இப்போ நம்ம வந்து இந்த வீட்டை ஜூம் பண்ணோம். இப்போ வந்து இவன் கேட்பான், ஒய் இஸ் திஸ் ஹவுஸ் இன் த ஃபாரஸ்ட், எதுக்கு இந்த வீடு வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்போ உடனே சொட்டை கேள்வி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைமுத்திரன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தலையாட்டி போக மாதிரி தலையாட்டுது. என்ன எங்க எனக்கு டவுட்டுங்க, இப்போ ஏங்க டிவி சிக்னல் மாதிரி இப்படி பண்ணுறானுங்க? இது ஒரு ஃபியூச்சர் கிராணியாகவே இருக்கட்டும்ங்க, பட்டு எதுக்கு ஒரு மாதிரி டிவி சிக்னல் மாதிரி பண்ணுறாங்க? உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கான் பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு அது புரியல. ஸோ ஒரு டிவி சிக்னல் மாதிரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஸோ வாட் இஸ் த ரீசன் அப்படின்றத நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இங்கே ஒன்றுமே இல்லை. சரி, இந்த ஜாடியை எடுத்துப்போம். ஐயோ, பாத்ரூம்குள்ளே போகிறதுக்கு வர எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. ஏன்னா நீங்களே பார்ப்பீங்க என்னன்னு பாருங்க, சொட்டை கேவியோட பாத்ரூம்லாம் இருக்குது. அதுவும் அங்கே பாருங்கள், டப்பில் தான் போய் வச்சிருக்கு. கேவி கேவி கேவி, ஆலியும் மண்டையும் பாரு, ஆலியும் மண்டையும். சரி ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கிளையை வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தசை திருப்பணும். வருதா? ஆ வருதுங்க கைவி. எப்போ எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்களேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஜாடி கொண்டு போயிட்டு அப்படி இங்கே போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ கேவி வந்து பார்த்தீங்கன்னா அறிவாளி மாரி கீழே போவோம். ஏய் ஸ்க்ரூ டிரைவர் ஃப்ரெண்ட், சூப்பருங்க. ஏங்க நம்ம கட்சி செய்ய ஸ்க்ரூ டிரைவர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது, புள்ளி இருக்குது. ஸோ அது அங்கே இருக்கட்டும். டக்குன்னு இப்போ நம்ம வந்து மேலே போய்ட்டு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு உள்ளே இருக்கிற கட்டிங் பிளேடு எடுக்க போகிறோம். ஏன்னா இங்கே கண்டிப்பாக கட்டிங் பிளேடு தான் இருக்கும். இதுக்கப்புறம் அவனுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட இதுங்க, ஏன்னா நான் வந்து போன தடவை இதுன்னு எஸ்கேப் பண்ணேன் பார்த்தீங்களா, பின்னாது கார் எஸ்கேப்பு, அப்பயும் இந்த கட்டிங் பிளேடு தான் இருந்துச்சு, இப்போவும் இதாக இருக்குது. சரி ஓகே, டக்குன்னு இப்போ நம்ம வந்து கீழே விடுவோம். போட்டு வருது வருது விலகி விலகி வருது. கட் பண்ணி விட்றா, ஜஸ்ட் மிஸ் ஓடு ஓடு ஓடு, நிற்காம ஓடு நிற்காம ஓடு. ஒரு விலை கீழே வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஆண்டனாவை கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, இங்கே தாங்க செகண்ட் ஒயர் இருக்குது. ஓ ஓ ஓகே, கட் பண்ணிடலாம். பட் கை வேற என்ன, கண்ணா மூச்சி ரே ரே கண்டுபிடி யாரு அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுருக்கேன். அட தாய் கல்வி, எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் குடுறி, நான் பிஸ்ட்டு ஓடிட்டே இருப்பேன்டி, ஓடிட்டே இருப்பேன்டி. பிச்சுட்ரு பிச்சுட்ரு. எப்போ ஓகே சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஒயரையும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த டிவி ஆண்டனாவை எடுத்துக்கலாம். எங்கே அந்த கேவிங் எப்போங்க மேலே போச்சு ஃப்ரெண்ட்? எனக்கு புரியலை, இவ்வளோ நேரம் கீழே தானே இருந்துச்சு, இதை போய் இப்போ எப்படி மேலே போயிச்சு? ஏ இல்லைங்க, எங்கள்கிட்ட டவுட்டாக இருக்கே, மேலேருந்து கீழே வந்துச்சு பார்த்தீங்களா நீங்கள்? சரி, அது விடுங்க, ஏதோ ஒரு லைட்டாக ஒரு பக்கே இருக்குது. சரி ஓகே, இப்போ டக்குன்னு போயிட்டு இந்த டிவி ஆண்டனாவை கொண்டு போயிட்டு டிவியில் வச்சுட்டு டிவியில் இருக்க நம்பரை பார்த்துருவோம். புட் த ஆண்டனா, டே ஒரு ஆண்டனா வைக்கிறதுக்கு இவ்வளோ நேரமாடா. சரி வச்சாச்சு. 9077 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர். கைவே கைவே, எங்கே கைவி இருக்க? கைவி வேறு எங்கே இருக்குன்னே தெரியலையே. ஆனால் இந்த கேமில் கைவி கொஞ்சம் லிட்டு டெரராக தாங்க இருக்குது, அது ஒத்துக்கணுங்க. நம்ம வந்து சொட்டை கேவி மொட்டை கேவின்னு கலாய்க்கிறோம்ல, இப்படி உருவாக்கி வச்சிருக்கானுங்க பாருங்களேன் டேய். ஆனால் உண்மையிலே டெராராக தான்டா இருக்குது, டெராராக தான்டா இருக்குது, இதை நானே ஒத்துக்கிறேன்டா. சரி ஓகே, இப்போ டக்குன்னு போயிட்டு என்ன பண்ணலாம். ஏ தர்பூசணி இருக்குவாங்க இதுக்குள்ளே கரெக்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ தர்பூசணி எடுத்துக்க வேண்டியதான். ஏங்க இந்த ஃபோட்டோ பின்னாடி நான் பார்த்தீங்களா பேட்லாக்கி எப்படி? ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்லாக்கியை ரொம்ப நேரம் தேடினேன் ஃப்ரெண்ட், இது இல்லை முன்னாடி ட்ரை பண்ணேன் கிடைக்கவே இல்லை. அப்புறமா தான் நான் ஒரு கேம் பிளேல பார்த்தேன், பேட்லாக்கியை வந்து இதுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கானுங்க. அதை பார்த்தோன்னே தான் ஓகே இப்போ தான் எனக்கு கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ டோர் எஸ்கேப் நான் எவ்வளோ தெரியுமா ட்ரை பண்ணேன், ஃபுல்லாக முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட். பட் பேட்லாக்கி மட்டும் கிடைக்கவே இல்லை, நான் எல்லா இடமும் தேடினேன், என்னடா கிடைக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வேளை கேம் பக்கான்னு யோசித்தேன். அப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா சில கேம் பிளேயை பார்த்தோன்னே தான் தெரியுது ஃபோட்டோ பின்னாடி பேட்லாக்கி இருக்குன்னு.
நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருக்காங்க தெரில. ஏன்னா அது கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த கேமில் எத்தனையோ ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் இந்த ஃப்ரேமில் வச்சுருக்காங்களே. ஸோ லைட்டாக கொஞ்சம் கண்டுபிடிக்கவே கஷ்டம் தாங்க. அதாவது வந்து டோர் எஸ்கேப் வந்து கேம் பிளே வீடியோ பார்க்காம ஒருத்தவங்க பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, இப்போ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொட்டை கேவி வந்து இப்போ நம்மளை வந்து துரத்திக்கிட்டே வருது. ஸோ டக்குன்னு போயிட்டு இப்போ நம்ம வந்து இந்த சாவி அடிக்க போகிறோம். ஐயோ கேவி, இது என்னங்க, இது காலில் என்ன, இது கால் இருக்கா இல்லை ரோபோட் மாரி வீல் இருக்கான்னு தெரில. அப்படிங்க பாரு இவ்வளோ ஸ்பீடு, எப்போ இதே ஸ்பீடில் போனால் நம்மளாம் எங்கடா போகிறது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட், அது ஸ்பீடாக வருதுங்க. காலில் ஏதோ ஒரு வீல் கட்டி விட்ட மாதிரி டர்ன்னு வருது. ஈ வந்துச்சுங்க வந்துச்சுங்க. சே, அதை திறக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளேயே வந்து நம்ம டார்ச்சர் பண்ணி விட்டுருச்சு. என்னங்க இப்படி துரத்துது, இதெல்லாம் திறந்தாச்சுல, திறந்தா இதெல்லாம் திறக்கலங்க, நான் திறந்தாச்சு இப்போ தான். ஓகே, இப்போ டக்குன்னு போயிட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த சேஃப்கி எடுத்துக்கலாம், டேக் கேர். ஓகே, இப்போ நம்ம வந்து சேஃப்கி எடுத்தாச்சு. ஐயோ பார்த்துருச்சே, ஏங்க நான் இப்படி வந்தது எப்படிங்க அதை பார்த்தது, சும்மா விருப்பத்துறாங்க நம்மளை. இப்போ அந்த கேவி எப்படி வருது நானும் பார்க்குறேன்டா. இப்போ நான் வந்த ஸ்பீடுக்கு அந்த கேவியால் கனவுல கூட வர முடியாது. அப்படி இப்போ நான் வந்து கீழே போயிட்டு சேஃப்கி எப்படி ஓப்பன் பண்ணுறங்க, ஒப்பந்துட்டு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் மாஸ்டர் கீ கச்சிச்சு. இது ஒன்றும் இல்லைங்க, கொண்டு போய்ட்டு மேலே போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி இந்த கேவியை கீழே வர வச்சுருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவை பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து ஒரு லைக் ஒரு ஷேர் அப்படியே வந்து பார்த்து நினச்சிக்கோங்களேன், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ சாவியை திரு கீழே ஓடுவோம், கேவி வந்து வர மாதிரி இல்லை, நம்ம வேறு வீட்டில் போயிடுவோங்க. தனி வலி என்றும் தனி வலி, அதிரடி என்றும் அதிரடி. ஹே, எங்கள் கேவி கேஷுவலாக போகுது. ஓ கேஷுவலாக போறியாம்மா, கேஷுவலாக. இந்த ஆட்டம் எத்தனை நாளைக்கு நானும் பார்க்குறேன், இருடி இரு, ஜாலியாக இருக்குது கேவி. ஆனால் இப்போ எல்லாரும் பார்த்து பயப்படுறாங்களே. என்னங்க, சொட்டை மண்டையில் கொஞ்சம் லைட்டாக மொட்டை வச்சிருக்கு, அப்புறம் மண்டையை வந்து என்ன பஞ்சு தெரில, அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நாடிட்டுருக்கு. இந்த மண்டையை வச்சுன்னு எங்களை பயமுத்துறியா நீ, இரு இன்னும் கொஞ்ச நாளில் நீயும் ஜோக்கராக போகிற. ஓகே, ஏங்க இந்த ரிமோட்டு வேஸ்ட்டுங்க, இது நான் பயன்படுத்த போகிறதே கிடையாது. ஆனால் இதில் கண்டிப்பாக என்னென்ன இருக்குன்னு தெரியும், ஒரு வீலு ஒரு ஷவலு. இதுக்கு நான் திறக்கணுமா, பார்க்கடா நான் பண்ண போகிறது டோர் எஸ்கேப்பு. ஓகே, அந்த ட்ரால் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். எனக்கு இப்போ ஹேமர் வேணுங்க, ஹேமர் ஹேமர். இங்கே ஹேமர் இல்லையே, பட் இப்போ என்னென்னா கேவி இப்போ கண்டிப்பாக நம்மளை கண்டுபிடிச்சிட்டு வர ஆரம்பிச்சிருக்கோமே. கேவி வந்துருச்சு 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 வந்துருச்சு, ஓடுங்க ஓடுங்க, தாழ்மையின பகுதி நோக்கி ஓடுங்க. ஓகே கேவி, கேவி ஹாய் கேவி, சாம்பார் சாதம் கேவியா, ஜஸ்ட் மிஸ். ஓகேங்க, ஊர் உள்ளே தப்பிச்சாச்சு. ஸோ டக்குன்னு இப்போ என்ன பண்ண போகிறோம், கீழே போயிட்டு இது எடுத்துருவாங்க, அது இப்போ நான் அது ஹேமரு, அதான் எங்கே இருக்குன்னு தெரியல, எப்படி எடுக்கிறது, அதான் தேடுமா, கரெக்டு தேடுவாங்க. ஒன்றுமேல 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 ஒன்றுமேல, என்னடா ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஏங்க ஹேமர் எங்கெங்கே இருக்கும், இங்கே இங்கேயும் இல்லையே, இங்கேயும் இல்லை, எங்க கிடைக்கவே மாட்டேது. மேலே வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு கிடையாது, இங்கே இங்கேயும் பார்த்துட்டேங்க. ஸோ இங்கே வேறு எதுவுமே இல்லை, இருக்கிற எல்லா ட்ரையும் பார்த்தாச்சு, கண்டிப்பாக கீழே தாங்க எங்கேயும் இருக்குது. இப்போ நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் பாருங்கடா மொட்டை பசங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துச்சு கேவி, ஓடு ஓடு கீழே ஓடு ஓடு ஓடு, வேகமோடு 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 வேகமோடு. இங்கே தான்டா ஏதோ ஒரு ட்ரால இருக்குது, ஆனால் எந்த ட்ரான்னு தான் கண்டுபிடிக்க முடியல. டே எல்லாமே தொடர்ந்து தான்டா இருக்குது, அழுக வைக்காதீங்கடா ஐடிய, அழுக வைக்காதீங்கடா, ரொம்ப அழுக வைக்கிறானுங்க ஃப்ரெண்ட். இப்போ ஒன்றும் இல்லைங்க நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட், ஆமால ஏங்க நம்ம ஒரு இது பார்த்தோங்க புள்ளி, அதை வச்சு வெள்ளர், ஆஹா கிணத்துல இருக்கடா ஆமரு, கரெக்டுங்க. நீ இந்த சோஃபா மேலே பார்த்தோமே, ஆனால் பாய்களா மண்டை மலை இருக்க கொண்டைய மரண்டியடா, மண்டை மலை இருக்கிற கொண்டைய மரண்டியடா. சரி ஓகே, இப்போ டக்குன்னு போயிட்டு ஒன்றும் இல்லைங்க, இதில் தாங்க கண்டிப்பாக ஹேமர் இருக்கணும். ஸோ ஹேமர் வச்சு டோரில் இருக்க கட்டையை உடச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சி கட்டையை உடச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஜாலியை தப்பிச்சிடலாம். அப்போ இந்த கேமில் கொஞ்சம் மொட்டை தானே செம்மையாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் மேப்பை பெருசு பண்ணிடணும், கொஞ்சம் மேப்பை லைட்டாக பெருசு பண்ணி விட்டு மொட்டை ஆட் பண்ணிட்டு விட்டால் செம்மையாக இருக்கும். உங்கள் மொட்டை சுட்டை ரெண்டு பேர் வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கலாம். அப்படி மொட்டை மண்டையில் வந்து மொட்டையை பார்த்துட்டு ஹாய் சொல்கிறது, அப்புறம் சொத்தையை பார்த்துட்டு பாய் சொல்கிறது, ஒரே என்டர்டெயினாக இருக்கும். ஓகே, இப்போ ஹேமர் எடுத்துடணுங்க எப்படியாச்சு. இந்த இதுலேருந்து எடுக்கிறதே தலைவலிங்க, இங்கே பாருங்களேன், இது எடுக்கிறது ஈஸி இல்லை, கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகுதுங்க. இங்கே பாருங்க, கரெக்டாக வைக்கணுங்க, கரெக்டாக வச்சாலும் ஒரு மாதிரி ஆகுது. அப்பா
ஒரு வழியை எடுத்தாச்சு. ஸோ இப்போ டக்குன்னு கொண்டு போயிட்டு இந்த ஹேமரை வச்சு டோரில் இருக்கிற கட்டையை உடைக்க போகிறோம். போட்டு வருது வருது விலகு விலகு விடியே வெளியே வருது ப்ரோப்ளேயர் வெளியே வருது உடச்சுடு. ஓகே ஒன்று உடச்சதே போதும், இப்போ சொட்டைக்கை வந்துடும், இப்போ டக்குன்னு ஓடிடுவோம். ஓடு 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 எல்லோரும் ஓடுங்க, தாழ்மையான பகுதி நோக்கி ஓடுங்க. அந்த கைவி நம்பிக்கிட்ட தான் வந்து கொண்டிருக்கிறது. ஓகே ஸோ இதை வச்சு விட்றேன், வச்சுடு 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 வச்சு வச்சுடு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ கொஞ்சம் கீழே போயிடுவோம். இப்போ நம்மளுக்கு மாஸ்டர் கீ வேணும், அது மேலே தான் இருக்குது. எனக்கு வந்து கைவி இப்போ கைவி வந்து கீழே வர வைப்போம் ஓகேங்களா, அப்புறம் தப்பிச்சிடலாம். கைவி கைவி என்ன வர மாட்டேங்குது, என்னத்துக்கு வந்துருக்கணுமே, ஹேமர் வந்து கீழே போட்டிருந்தா என்னங்க வர மாட்டேங்குது, ஒருவேளை உஷாரா மேலேயே இருக்குதா அப்படிதான் நினைக்கிறேன். ஓ நம்ம மேலே இருக்க பயம் நினைக்கிறேன். என்னை பார்த்து பயப்படாத பேய் ஊரில் வேற என்னடா இருக்கு, எல்லா பேய்க்கும் என்னை பார்த்தா பயம்தான்டா. ஓகே எங்க பானையை போடுவோங்க, பானையை போட்டால் கண்டிப்பாக வரும். இப்போ ஒரு வேலை நீ ஃப்ரெண்ட், என்ன ஃப்ரெண்ட் வரவே மாட்டேங்குது, எங்க கிட்ட போனால் லைட் எரியுது, அங்கே பாருங்க டோர் அண்ட கிட்ட போனால் லைட் எரியுது, பின்னாடி வந்தால் லைட் ஆஃப் ஆகுது, பாருங்களேன் லைட் எரியுது ஆஃப் ஆகுது லைட் எரியுது ஆஃப் ஆகுது என்னன்னு தெரில. சரி ஓகே ஒருவேளை கேவி தான் நம்மளை வச்சு லைட் ஆஃப் ஆன் பண்ணி விளையாட்டுருக்கா. ஏ கேவி உடம்புல ஏங்க என்னங்க இது வர மாதிரி இல்லை, இதை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தப்பிச்சலான்னு பார்த்தா பழையபுள்ள ஒரு பிளானிங்கோட தான் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி மேலே போவோமா, ஒரு இந்த கேவிக்கு இதை பக்கிச்சா பக்கை ஏதோ சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். கேளவி நான் ஜான்ஸ். ஓகே இருங்க லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம், அப்படின்லாம் கண்டிப்பாக அந்த கைவிக்கு பக்கு தான் இருக்கும். இப்போ டக்குன்னு மேலே இப்படி தப்பிக்கிறேன் பர்றா, என்னடா இருக்கு சாவி பக்கு கைவியா சாவிங்கடா இங்கே தான் இங்கே போட்டு ஆடா பாய் நினச்சேன்டா. கிளவி உன்னோட சதி திட்டத்தில் வந்து மாட்டிக்கிட்டனே, உன் சதி திட்டத்தில் வந்து மாட்டிக்கிட்டனே. சரி ஓகே ராட்ராட்ராட்ராட்ராய் இஸ் ஓகே இஸ் ஓகே இஸ் ஓகே ஒன்றும் இல்லைங்க, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுறாள் நான் கிடையாது. என்ன டே ஒன்லேயே முடிக்க வேண்டியது, டே டூ வரைக்கும் வந்துருச்சு, அதான் கஷ்டமாக இருக்குது. அது காரணம் அந்த கேவிங்க, நான் வந்து எத்தனை தடவை கீழே போட்டேன், அந்த கேவி உஷாராக மேலே இருந்துட்டு வரவே இல்லைங்க கீழே. சரி ஓகே இது உடைக்கத்தாவில் அப்படியே போகலாங்க. ஓகே இப்போ போயாச்சு, இப்போ டக்குன்னு போயிட்டு என்ன பண்ண போகிறோம், அப்படியே சாயுது தப்பி போ கேவி பக்கத்துல இருந்துருக்குங்க, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பாருங்களேன், பேக்ல போயிட்டு பாருங்களேன். நான் டோர் டெலிவரி இருந்து பக்கத்துல வந்து கேவி நான் அந்த டோர்ல பாத்துட்டு இருந்திருக்கு. ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிடா 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 கண்ணா, இல்ல கீழே போயிட்டு தப்பிக்கலாம், எனக்கு பயம் இருக்குது, வா 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 உன்னை நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் நீ தப்பிப்பேன் அப்படின்றல ஒரு முடிவோட இருக்கேன் நானு. வா கேவி வா கேவி வா கேவி வா கேவி வா கேவி உன்னால முடிஞ்சா புடிக்கேவி வா கேவி வா கேவி வா கேவி தப்பிச்சிட்டேன் பாரு கேவி. ஓ ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த எண்டு, எப்போ சொட்டை கேவியே மொட்டை கேவி ஆக்கி விட்டாங்கடா. சரி ஓகே த எண்ட், காட்டுலேருந்து தப்பிச்சாச்சு. ஆனால் கட்சியில் வீடு பெருசாக இருக்குது, இப்போ என்னடா ஆச்சு, கேமில் வீடு பெருசாக இருக்குது, கட்சியில் வீடு சின்னதாக இருக்குது, அது ஏன்னு தெரில. ஒருவேளை கிராஃபிக்கில் போல ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ கிராண்டி ரீமேக்கில் ரெண்டு எஸ்கேப் இருக்குங்க, டோர் எஸ்கேப் கார் எஸ்கேப் ரெண்டுமே முடிச்சாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப். ஸோ கார் எஸ்கேப் வீடியோ பார்க்காதவங்க போன வீடியோ தான் போட்டிருக்கேன், மறக்காம அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சதோட நான் நம்ப இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே பாய் ஃப்ரம் விடிஜி, பாய் 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 பாய், மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன கேம் பிளே ஓகேங்களா, ஸோ நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். பாய் கைஸ், பாய் 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 பாய்.